ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் மெடிசன் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து தினமும் வாழைப்பழம் சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஓகேங்களா, நம்மளுக்கு என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு வந்து எந்த வியாதியிலேருந்து நம்ம எந்த வியாதிலாம் வராது, எந்த வியாதிலாம் நீங்களாம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அல்சர் இருந்தாலும் இல்லை நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், அல்சர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டீங்களா, ஓகேங்களா. பனானா சாப்பிட்டிங்கன்னா, தினமாக சாப்பிட்டிங்கன்னா அல்சர் வராது. அல்சர் இருந்தாலும் வந்து நம்ம வயிறில் புண்ணாக இருக்கோம்ல, நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா இயற்கையாக வந்து அந்த அல்சர் புண்ணெல்லாம் நல்லாயிடும். உங்களுக்கு அல்சர் இருந்தாலும் நல்லாயிடும், இதுக்கப்புறம் அல்சரும் வராது நீங்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும், ஓகேங்களா. நல்லா ஸ்ட்ராங், நம்ம வந்து சோர்வாக இருந்தோம்னா, நம்ம டயர்டாக இருந்தோம்னா, நீங்கள் வந்து சாப்பிட்டோன்னா நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், ஓகேங்களா, புத்துணர்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேன்சர், நம்மளுக்கு வந்து கேன்சரே வராது. நீங்கள் தினமும் சின்ன வயசுலேருந்தே வாழைப்பழம் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சரே வராது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்துமா, ஓகேங்களா. ஆஸ்துமா நோய் இருக்கவங்களாம் வந்து இந்த ஆஸ்துமா அவங்களாம் இருக்கவங்க வந்து இந்த வாழைப்பழம் தினமும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா குணமாகும். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் அந்த நோய் வராது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பிபி, ஓகேங்களா, பிளட் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். நீங்கள் வந்து தினமும் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பிளட் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிளட் சுகர் லெவல், ஓகேங்களா. நம்மளுக்கு சுகர் இருந்ததுன்னா, சக்கரை வியாதி இருந்ததுன்னா, டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தினமும் பனானா சாப்பிட்டிங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணும், கரெக்ட் மாட்ரேட்டாக மெயின்டைன் பண்ணும், ஓகேங்களா. தினமும் பனானா சாப்பிட்டா சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கிட்னி, நம்ம கிட்னியில் எந்த பிரச்சனை இருக்கோ நீங்கள் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனைலாம் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இதயத்தை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். இப்போ ஹார்ட் அட்டாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், ஹார்ட் அட்டாக் வராது. நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருதய நோயெல்லாம், கோளாறுகள் எல்லாமே நோயெல்லாம் நீங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வெயிட் லாஸ் ஆக முடியும் உங்களால், ஓகேங்களா. நீங்கள் வெயிட்டை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பனானா சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா செரிக்கும், ஓகேங்களா. உணவு வந்து செரிமானம், டைஜஷன் ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. இப்போ சரியாக சாப்பிட்டு ஜீரணமாகலை, செரிக்கலைன்னா நீங்கள் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டிங்களா உங்களுக்கு வந்து நல்லா செரிமானமாகும். நான் மொத்தம் 10 மொத்தம் வாழைப்பழம் சாப்பிட்டாலும் 10 நோயிலேருந்து விடுதலை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடி நீங்கள் வந்து தினமும் சாப்பிடுங்க, ஓகேங்களா. இந்த 10 நோயெலாம் வர இந்த சொன்னலை 10 அது எதுவுமே எல்லாத்துலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.